ரோபோட் அப்படிங்கிற படம் பார்த்த எல்லா மக்களுக்குமே தெரியும், உலகத்தில் அடுத்து ரோபோட் அப்படிங்கிற அந்த ஒரு விடயம்தான் நம்மளை எல்லாத்தையும் ஆட்சி பண்ண போகுது. இன்றைக்கி நம்ம ஜனநாயகத்தை பற்றியும் முடியாட்சிலாம் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். ஏலியன்கள் பற்றி அதிகமாக நிறையா பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்மளே உருவாக்கக்கூடிய இந்த பூமியில், நம்ம வாழ்கிறதுக்குன்னு உருவாக்கப்பட்ட இந்த பூமியில், நம்ம புதுசாக ஒரு மனுஷங்களை உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். அந்த மனிதர்களுக்கு பேர் தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இவங்க ஹியூமன் மாதிரியே உருவாகிட்டு இருக்காங்க. ரெண்டாவது, அந்த ஹியூமனையே டார்கெட் பண்ணி கொலை செய்கிறதுக்கும் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தயங்க மாட்டேது அப்படிங்கிற மாதிரியான உண்மை தான் வெளியில் வந்திருக்கு. அமெரிக்காவில் விமானப்படையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாமே இந்த சோதனை முயற்சி பயிற்சியெலாம் எடுக்கிறது வழக்கம். அது எல்லா நாடுகளுமே தங்களுடைய இராணுவத்தையும் இருக்கக்கூடிய படைபலத்தை வச்சு அப்பப்போ ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறது வழக்கம். அப்படி சமீபத்தில் நடத்தின அந்த பயிற்சியின் போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட ட்ரோன், அதை பயன்படுத்தி டார்கெட்டை நீங்கள் அட்டாக் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு கமாண்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த டார்கெட்டு வந்து ஒரு பொம்மை. அதுக்கப்புறம் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, தன்னுடைய சொந்த நாட்டு கமாண்டரை நோக்கி டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுது. உடனே கமாண்டர் உள்ளே இருக்கிறவங்க, இந்த கம்யூனிகேஷன் பண்ணக்கூடியவங்க ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க, இது உன்னுடைய டார்கெட் கிடையாது, இவரை நீ கொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு அறிவுரை சொல்கிறாங்க. உடனே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணுது, அந்த ரோபோட்டு என்ன பண்ணுதுன்னா, ட்ரோன் என்ன பண்ணுதுன்னா, நீ சொல்கிறத நான் கேட்க முடியாது, ஏன் அவரை கொல்லக்கூடாதுன்னு சொல்கிற, ஐ ஃபிக்ஸ்டு டார்கெட், ஏன் வந்து அவரை கொல்லக்கூடாதுன்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு எய்ம் பண்ணுது. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு கமாண்ட் வந்து அந்த கமாண்டர்ட்டேருந்து வருது. கம்யூனிகேஷன் சைட்லேருந்து அந்த டைரெக்டாக வந்து தகவல் பரிமாறக்கூடிய அந்த டவர் இருக்குல்ல, அந்த டவர்லேருந்து கம்யூனிகேஷன் வர்றதை பார்த்த உடனே இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ட்ரோன் என்ன பண்ணுதுன்னா, டைரெக்டாக அந்த ரோபோட்டு அந்த தகவல் பரிமாறக்கூடிய அந்த ட்ரோனையே அட்டாக் பண்ணிவிடுது. தகவல் கொடுக்குற இடத்துல இருந்து நீ தகவல் கொடுக்கறதுனால தானே நான் செய்ய வேண்டிய வேலையை நீ செய்ய விட மாட்ற அப்படின்னு சொல்லி யார் தகவல் கொடுக்குறாங்களோ அந்த டவரையே காலி பண்ணிவிடுது. அப்படின்னா என்ன அர்த்தம், இது சுயமாக ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கான வேலையை தொடங்கியிருக்கு அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் தன்னுடைய சொந்த நாட்டு கமாண்டர் பொம்மையவே அது காலி பண்ணுது. உனக்கான பாயிண்ட்ஸ்லாம் மறுக்கப்படும் அப்படின்னு, கொடுக்க மாட்டோம் அப்படின்னு எச்சரித்தாலும் அதை பற்றி அது கவலைப்படலை. அது என்ன செய்யணும்னு நினைக்குதோ அதை மட்டுமே செஞ்சுது. இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்து ஒன்று அமெரிக்காவில் உருவாயிருக்கு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த ரோபோட் மூலமா இன்றைக்கி இருக்கக்கூடிய உலகத்திற்கு மிகப்பெரிய அளவிலான ஆபத்து அப்படின்னு எச்சரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆபத்தை தவிர்க்க முடியுமா அப்படின்னு கேட்டால், சயின்ஸும் சரி இன்றைக்கி இருக்கக்கூடிய விஞ்ஞானிகளும் சரி அதை நோக்கி தான் நகர்ந்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி அமெரிக்காவில் மனிதனை கொலை செய்த ரோபோட் அப்படின்னு பேசுபொருளாக மாறியிருக்கு. அமெரிக்கா மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஞ்ஞானிகளுமே இந்த நிகழ்வை ரொம்ப உன்னிப்பாக கவனித்தாங்க. தொடர்ந்து இது பற்றி ட்விட்டரில் இருக்கக்கூடிய எலான்மஸ்க் ஒரு ஏஐ மூலமாக தன்னுடைய படம் ஒன்று இன்றைக்கி வரைஞ்சிருக்கார். ஆனால் அவருடைய ட்ரூத் ஜிபிடி அப்படின்னு ஒரு புது ட்ராக் ஒன்று உருவாக்கி அவர் அதில் செயல்படுத்தணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அதை 6 மாத காலத்துக்கு பெண்டிங்கில் போட்டு வச்சுருக்காரு அந்த ப்ராஜெக்டை. எப்படி சேட்டலைட்லாம் உருவாக்குன அதே டெஸ்லா நிறுவனத்தை வச்சு ஏகப்பட்ட விடயங்களை வந்து விண்வெளியில் சாதிச்சு காட்டின அதே எலான்மஸ்க்கு இன்றைக்கி ஏஐ தொழில்நுட்பம் மூலியமாக ஒரு ரோபோட்டை உருவாக்குறதுக்கான ப்ராஜெக்டை, ட்ரூத் ஜிபிடி அப்படிங்கிற அந்த ப்ராஜெக்டை பெண்டிங்கில் வச்சுருக்காருன்னா, ஏஐ தொழில்நுட்பம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் எவ்வளோ பெரிய ஆபத்துங்கிறத இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்கள் புரிஞ்சுக்கணும். சரி, இந்த ஏஐ அப்படிங்கிற ஒரு விடயம் இப்போ இன்றைக்கி நேரத்தே பேச பொருளாக மாறினதா, இப்போ தான் தயாரிச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டால், 1954லேயே இந்த 56லேயே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கான மாநாடுலாம் நம்ம நாட்டில் நடத்தப்பட்டிருக்கு. மனித மூளை நரம்புகளோடு தொடர்புடைய ஒரு கருவி உருவாக்கப்பட்டது, அதுதான் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நம்ம எப்படி சிந்திக்கிறோமோ அதே மாதிரியான சிந்தனை வந்து அந்த ரோபோட்டுக்கு கொடுக்குறோம். அதுதான் இங்கே பெரிய பிரச்சனை. அப்போது தானியங்கியாக ஒரு விஷயத்தை அது செய்ய ஆரம்பிக்கும் போது இங்கே மனித உலகத்திற்கே ஒரு பெரிய ஆபத்து ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு விஞ்ஞானிகள் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க.
1980களில் கணினியில் ஒரு மிகப்பெரிய அளவிலான புரட்சி ஏற்பட்டு இன்றைக்கி எல்லாருடைய கைகள்லையுமே செல்ஃபோனும் லேப்டாப்பும் கையில் வந்து தங்கிருச்சு. இதோட அடுத்த கட்ட வளர்ச்சி என்ன அப்படின்னா, மனிதன் தன்னுடைய வேலையை எளிமையாக்குறதுக்கு சிஸ்டத்தை நம்பி இருக்கான். அந்த சிஸ்டம் வந்து தன்னை அந்த விஷயத்தை செய்கிறதுக்கு பதிலாக ஏன் ஒரு மிஷின் மூலமா செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரோபோட்டை ஒன்று உருவாக்குறாங்க. கூகுளுடைய தாய் நிறுவனம் உருவாக்கின ஏகப்பட்ட விடயங்கள் ஓப்பன் ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிறுவனம் உருவாக்குனது தான் இந்த சாட் ஜிபிடி 4 அப்படின்னு. 2022 இதுவே வந்து எழுத ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஒரு விஷயத்த சொன்னால் போதும், அதை பற்றின ஒரு லவ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பதிவு பண்ணால் அந்த அதுக்குள்ளே என்னென்னலாம் விஷயம் இருக்கும் அப்படிங்கிறத அதை சொல்லிடுது. லோன்லி, ஐ ஃபெல்ட் லோன்லி அப்படின்னு நம்ம ஒரு விடயத்தை பதிவு பண்ணோம் அப்படின்னா, நீ ஏன் லோன்லியாக இருக்குன்னு நினைக்கிற, உனக்கு நான் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனிதனுக்கு, ஒரு நபருக்கு, ஒரு ஆணுக்கு பெண் துணையோ ஒரு பெண்ணுக்கு ஆண் துணையோ இருக்கக்கூடிய விடயத்தெல்லாம் தவிர்த்து நான் உன் கூட இருக்கேன் அப்படிங்கிற நம்பிக்கையே இந்த ஓப்பன் ஏஐ நிறுவனம் மூலமாக உருவாக்கப்பட்ட சாட் ஜிபிடி அப்படிங்கிறது கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்படி மனுஷன் கூட சேர்ந்து வாழக்கூடிய ஒரு விடயமாக இந்த ரோபோட்டுகள் எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி சாட் ஜிபிடி அப்படிங்கிறது ரைட்டப்லையும் இசை ரிலேட்டடான விஷயங்களையும் தானே உருவாக்குறதுக்கான வேலைகள் எல்லாமே செய்ய ஆரம்பிச்சிருச்சு. வேர்ல்டில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய மியூசிஷியன் எல்லாருமே இனிமேல் புதுசாக இசை உருவாக்கணும் அப்படின்னா அவங்கள தேடி போக வேண்டிய தேவையில்லை, சாட் ஜிபிடியை நோக்கி நம்ம ஓடினாலே போதும் அப்படின்னு இன்றைக்கி இருக்கக்கூடிய டேரக்டர்ஸ்லாம் ப்ரொடியூசர்ஸ்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது இசை அப்படிங்கிறதே இன்றைக்கி ஏற்கனவே உருவாக்கின மனிதர்கள்டிலருந்துலாம் இருந்து இன்றைக்கி சாட் ஜிபிடி அப்படிங்கிறது மூலயமா எடுத்துக்கலாங்கிற அளவுக்கு இன்றைக்கி கான்செப்ட் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதன் மூலயமா என்ன நடக்கும் அப்படின்னா, கூகுளுடைய தாய் நிறுவனமாக இருக்கக்கூடிய ஆல்பபட் கூட 12,000 ஊழியர்களை வேலையிலேருந்து நீக்கிட்டாங்க. அமேசானில் தொடர்ந்து வந்து தன்னுடைய ஊழியர்கள் எல்லாரையுமே பணியிலேருந்து தூக்கிட்டாங்க. வேர்ல்டில் பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாமே தான் வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்கள் எல்லாரையுமே ஒரு குறிப்பிட்ட நாள் கூட வந்து ஃபிக்ஸ் பண்ணாமல் டக்கு டக்குன்னு வந்து ஃபயர் பண்ணக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதன் மூலமா ஏற்படக்கூடிய பாதிப்பு அப்படிங்கிறது அடுத்து 2030 300 மில்லியன் மக்கள் வேலை இழக்கக்கூடிய அபாயம் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் 1 மில்லியன் அப்படிங்கிறது 10 லட்சம் அப்படின்னா நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள், 300 மில்லியன் இவ்வளவு மக்கள் வேலை இழக்கக்கூடிய அபாயம் இருக்கும்னா இவங்கெல்லாம் எங்கே போவாங்க? ஒவ்வொரு வீட்லையும் நம்ம ரோபோட்டை கொண்டு வந்து வச்சிடலாம். ஆனால் அந்த ரோபோட்டும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயே இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் போது இந்த மனித குலத்துக்கு பேராபத்தாக முடியும். நாம் கண்டுபிடித்த அறிவியலை வைத்தே நம்மை அழிக்கக்கூடிய இயற்கை வந்து கண்டிப்பாக வேலையை பார்க்கும் அப்படிங்கிறது தான். இயற்கை எப்போல்லாம் நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறோமோ அதுக்கு எதிர்வினை அப்படிங்கிறது இயற்கையிட்டிருந்து நிச்சயமாக இருக்குங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. 12 படிக்கக்கூடிய கிருத்திக் அப்படிங்கிற ஒரு மாணவர் அன்பவுண்டிங் ஏஐன்னு சொல்லிட்டு ஒரு புக்கே எழுதியிருக்கார் ஏஐ பற்றி. இன்றைக்கி ஏஐ பற்றின கோர்சஸ் வந்து எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் எல்லாருமே ஏஐ பற்றின கோர்சஸாக ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் அடுத்து 10-15 ஆண்டுகளில் ஏஐ பற்றின விஷயங்களும் முழுக்க முழுக்க ஏஐ மட்டும்தான் எஜுகேஷனில் இருந்து சயின்டிஃபிக் வரைக்கும் ஒரு சேட்டலைட்டை வந்து லான்ச் பண்ணுறது வரைக்கும் ஏஐ மட்டும்தான் இருக்க போகுது அப்படிங்கிறாங்க. இன்னொரு விஷயம் தெரியுமா, நம்ம நாட்டில் எவ்வளோ வழக்குகள் இருக்குது, 96,000 மேற்பட்ட வழக்குகள் பெண்டிங்காக இருக்குங்கிறாங்க. பாகிஸ்தானில் ஒரு ஏஐ ரோபோட் என்ன பண்ணியிருக்கு, தீர்ப்பு சொல்லியிருக்கு. 9 நிலுவையில் இருந்த ஒரு வழக்குக்கு தீர்ப்பு சொல்லியிருக்கு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோபோட். ஒரு பக்கம் சட்டத்தை முழுமையாக படிச்சுக்கிறது, இன்னொரு பக்கம் அதே சட்டத்தை இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோபோட்டே மீறுதுங்கிறது ரொம்ப ஆபத்தான ஒரு விடயம். அப்போது நம்ம கொடுக்கக்கூடிய ப்ரோக்ராமில் தான் அது பிரச்சனையா அப்படின்னு கேட்டால், இது மனித நரம்புகளோடு, மனித மூளை நரம்புகளோடு தொடர்புடைய அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை உருவாக்கியிருக்காங்க, அதுதான் பிரச்சனை. ஸோ அதுவே ஆட்டோமேட்டிக்காக சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அதுக்கு கொடுக்கும்போது எது சரி எது தப்பு அப்படிங்கிறத நான் சொல்லக்கூடிய கமாண்டை நீ கேளு அப்படிங்கிற இடத்துலருந்து நான் செய்கிறத நீ தடுக்காத அப்படிங்கிற அளவுக்கு அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸனுடைய சுச்சுவேஷன் அப்படிங்கிறது இன்றைக்கி மாறி போய் நிற்கிது. இதுதான் இப்போதைக்கு இருக்கிற பிரச்சனை. இப்போது ரீட் ஹாப்மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் இம்ப்ராப்பர்ட் ஏஐ மூலியமாக ஒரு புத்தகத்தையே அவர் எழுதியிருக்கார். அந்த புத்தகத்தினுடைய பேர் தான் இம்ப்ராப்பர்ட். ஏஐ மூலியமாக எப்படி அவர் புத்தகத்தை எழுத முடியும்? இப்போது நான் உட்காந்துருக்கேன், நீங்கள் வந்து
நான் சொல்கிறத எழுதுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நான் ஒரு வேலை கொடுக்குறேன், அவங்க அந்த வேலையை செய்ய, இல்லை நீங்கள் ஒரு வேலை எனக்கு சொல்கிறீங்க, நான் அதை செய்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இந்த ஓப்பன் ஏஐ மூலியமாகவும் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி சாட் ஜிபிடி 4 மூலியமாகவும் ஒரு புத்தகமே எழுதியிருக்காரு ரீட் ஹாப்மேன் அப்படிங்கிறவர். இப்படி சாட் ஜிபிடி ஒரு புத்தகத்தை எழுதுறதுக்கு பயன்படுத்துறதுலேருந்து நம்ம நினைக்கக்கூடிய கருத்துக்கள் மட்டுமல்ல, நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகத்தை தெளிவுபடுத்துறதுலேருந்து இப்படி எல்லா விஷயத்துக்குமே சொல்யூஷன் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலிமா உருவாக்கப்பட்ட இந்த சாட் ஜிபிடி அப்படிங்கிற ஒரு இது மாறிப்போச்சு. இன்றைக்கி அதன் மூலிமா உருவாக்கப்பட்ட ரோபோட்டு ட்ரோன்கள் எல்லாமே மனிதனுடைய கட்டுப்பாட்டை மீறக்கூடிய நிலையில் இன்றைக்கி அமெரிக்காவில் ஒரு மனிதனையே வந்து கொலை செய்கிறதுக்கு நல்ல வேலை அது வந்து ஒரு பொம்மை மாதிரி ரெடி பண்ணியிருந்தாங்க. இதே நேரத்தில் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை நம்பி அவரை அந்த டார்கெட் ஃபிக்ஸ் பண்ண இடத்துல வந்து ஒரு மனுஷன் நின்றுருந்தார் அப்படின்னா, இன்றைக்கி அந்த பொம்மை செத்த இடத்துல அந்த மனிதன் இன்றைக்கி பலியாயிருப்பார், ஒரு அமெரிக்கர் பலியாயிருப்பார். இது அதுக்கப்புறம் வந்து இது ஒட்டுமொத்த மனித குலத்துக்கு எதிரானதுன்னு சொல்லிட்டு பேன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் உருவாகிருக்கும். ஆனால் இது ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்ல முடியாது, இப்போ நம்ம மிட் ரேஞ்சில் இருக்கோம் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஓப்பன் ஏஐ நிறுவனம் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய 100 மொழிகளில் இந்த சாட் ஜிபிடியை பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்லையும் சாட் ஜிபிடியில் வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குங்கிறது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி நம்முடைய இந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது, இன்றைக்கி தேதிக்கு வந்து நம்ம ஃபோனில் வந்து ஒருத்தவங்க இன்னொருத்தவங்கள்ட்ட பேசும்போது இவங்க நம்பர்லேருந்து அவங்களுக்கு பேசுகிறோங்கிறதுனால, என்னோட வாய்ஸ் அப்படிங்கிறதுனால அவங்க கண்டுபிடிச்சிடறாங்க. இந்த ஏஐ டெக்னாலஜி மூலிமா ஒருத்தருடைய வாய்ஸை இன்னொருத்தவங்க ஏஐ டெக்னாலஜி மூலிமா மாற்றி பேச முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ மனிதனுக்கு மனிதன் வந்து நேரடியாக பார்க்கறது இல்லாமல் தொலைத்தொடர்பு மூலிமா ஒரு விஷயத்தை செய்யும்போது மிஸ்கம்யூனிகேஷன் நடக்கிறதுக்கும், பணப்பரிமாற்றங்கள் நடக்கும்போது என்னுடைய குரலை மாற்றி ஏஐ மூலிமா வேறு ஒருத்தவங்களுடைய குரலாக்கி பேசுகிற மாதிரி, எப்படி பிடிஆருடைய வாய்ஸை வந்து சேஞ்ச் பண்ணி இன்றைக்கி பாஜக வந்து விளாண்டாங்களோ, அது மாதிரியான விடயங்கள் எல்லாமே இந்த ஏஐ ப்ராசஸ் மூலிமா பண்ண முடியும் அப்படிங்கிறார். உங்களுக்கு நல்லா தெரியும் எந்திரனில் வந்து சிட்டி அப்படிங்கிற ரோபோட்டை உருவாக்கி அதன் மூலிமா எப்படி வந்து மனித குலத்திற்கே ஆபத்தான ஒரு விஷயம், எப்படி மனித உணர்வுகள் அதுக்கு கொடுக்கும்போது அது என்னென்ன ப்ராப்ளம்லாம் உருவாக்குது அப்படிங்கிறத சங்கர் படத்தின் மூலிமா நம்ம பார்த்தோமோ, அதே மாதிரி ஐரோபோட் அப்படிங்கிற படத்தில் தனியாகவே அந்த ரோபோட்லாம் சிந்திச்சு ஒரு விஷயத்தை செய்யும் போது அதில் இருக்கக்கூடிய ப்ரோக்ராம்கள் எல்லாமே மனித குலகத்துக்கே ஆபத்தான ஒரு விஷயமாக மாறுதோ, அதே மாதிரியான சுச்சுவேஷன் இன்றைக்கி அமெரிக்காவில் விமானப்படை பயிற்சி தளத்தில் நடந்திருக்கு. டிஜிட்டல் பணப்பரிமாற்றம் செய்யும்போது இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலிமா நடக்கக்கூடிய விடயங்கள் மூலிமா மக்களுடைய தாம் உழைத்து சேகரித்த பணங்களும் களவாடப்படும் சூழக்கூடிய இருக்குது அப்படிங்கிறாங்க. 2020 ஏஐ பற்றி யூகே யுனைடெட் கிங்டம் வந்து ஒரு கருத்து தெரிவிச்சு, அந்த கருத்து என்ன அப்படின்னா, ஒட்டுமொத்த உலகத்துக்குமே ஆபத்தான ஒரு விடயம் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறத விஷயத்த பதிவு செஞ்சுருக்காங்க. எலான்மஸ்க் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நான் ட்ரூத் ஜிபிடி அப்படிங்கிற ஒரு விடயத்தை உருவாக்கியிருக்காரு. எலான்மஸ்க் இன்னைக்கு கூட அவர் போட்ட ட்விட்டரில் வந்து தன்னுடைய குழந்தை மாதிரியான உருவத்தை வந்து ஏஐ மூலியமாக உருவாக்கி அவர் போட்டிருந்தார். அதை பார்த்துட்டு தான், அதை பற்றி சர்ச் பண்ணும்போது தான் நமக்கு இந்த மாதிரியான அமெரிக்காவில் நடந்த விடயங்கள் இப்படி நடந்துக்கிட்டு இருக்குது. ஏஐ மூலியமாக வந்து நம்முடைய ஃபோட்டோஸை சேஞ்ச் பண்ணுறதுலேருந்து உலகத்தினுடைய மிகப்பெரிய பணக்காரர்களாக இருக்கக்கூடிய பில்கேட்ஸு, அதுக்கப்புறம் எலான் மஸ்க்கு, அதுக்கப்புறம் நம்மளுடைய அம்பானி உள்ளிட்ட நபர்கள் எல்லாமே, வாரன் பஃபெட்டு, இவங்க எல்லாரோடைய புகைப்படங்களையுமே பிச்சைக்காரங்களாக இருந்தாங்கன்னா எப்படி அவங்க ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்கங்கிறத நம்ம ஒரு தெருக்களில் வச்சு அவங்களுடைய ஃபோட்டோவை ஏஐ மூலிமா கோகுல் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து உருவாக்கி வச்சுருந்தார். அது இணையத்தில் பெரிய அளவில் பேசு பொருளாக மாறியது. ஒரே நிமிடத்தில் பணக்காரனை ஏழையாக்குறதற்கும் வாய்ப்பு இருக்குது. எது மூலிமா அப்படின்னா அந்த ஏஐ சாட் ஜிபிடி அப்படிங்கிற ஒரு விடயத்தின் மூலிமா. இது எல்லாத்தையும் தாண்டி ஓப்பன் ஏஐ மூலிமா செய்யக்கூடிய ஒரு விஷயங்களை கூகுளும் அடுத்து செய்யாமல் இருக்கிறது போட்டியின் காரணமாக செய்யாமல் இருக்கா, இல்லை போட்டியின் காரணமாக அவங்க அடுத்து வந்து சாட் ஜிபிடிக்கு ஆப்போசிட்டாக ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை உருவாக்குனாங்க அப்படின்னா, அதன் மூலிமா உருவாக்கக்கூடிய அந்த மென்பொருள் எப்படி மனித குலத்துக்கு ஆபத்தாக முடியுமா, இல்லை வரப்பிரசாதமாக அமையுமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறியும் நம்மக்கிட்ட இருக்குது. அறிவியலை நம்ம புறக்கணிக்கலை, அறிவியலுடைய வளர்ச்சியை தடை செய்யணுங்கிறது நம்முடைய நோக்கம் அல்ல. ஆனால் அந்த அறிவியலுடைய வளர்ச்சி நமக்கான வளர்ச்சியாக இருக்கணும், மனித குலகத்திற்கு ஆபத்தில்லாத வளர்ச்சியாக இருக்கணும், மனிதனை சோம்பேறியாக்கக்கூடிய விடயங்களாக அது மாறிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும், மனித குலத்திற்கே ஆபத்தான ஒரு விடயமாக
இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உருவாக்கிடக்கூடாது அப்படிங்கிறதையும் விஞ்ஞானிகளிடத்தில் தாழ்மையான ஒரு கோரிக்கையாக பிரசாத் சிக்னேச்சர் வச்சுக்குது மக்களுக்காக. ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.